ஏசப்பா நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாரும் இந்த நாள் எப்போ வரும்னு சொல்லி மகிழ்ச்சியோடு ஆவலோடு எதிர்பார்த்திருந்தீங்க அப்படிதானே? ஓகே, நம்ம கடமலை குன்று பூர்ண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபையின் சார்பாக இந்த விபிஎஸ் நடத்தப்படுகிறது. சரி, இந்த விபிஎஸ் என்னைக்கெல்லாம் நடக்கும் நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு மண்டே, அதாவது திங்கட்கிழமை. இன்னைக்கு முதல் வியாழக்கிழமை வரைக்கும் காலையில 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், வெள்ளிக்கிழமை மட்டும் ஃப்ரைடே மட்டும் காலையில 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். இந்த விபிஎஸ்ல என்னெல்லாம் தெரியுமா இருக்கு? நல்ல பாட்டு கேட்க போறோம், ஆக்ஷன் பண்ண போறோம், ஆமா வசனம் சொல்ல போறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுப்பாவோட காரியங்களை நல்ல கதையின் மூலமா தியானம் பண்ண போறோம், பயோகிராஃபி கேட்க போறோம். அதுக்கு மேல ஸ்கிட்டு கேம் பப்பட் ஷோ இதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி தானே? நீங்க மட்டும் பார்க்க கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லி இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, சரி சரி பிள்ளைங்களா, இப்போ நம்ம சீக்கிரமா நிகழ்ச்சிக்கு போறோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லா கண்களை மூடுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல இயேசுப்பா, இந்த விபிஎஸ் நாட்களை நீங்க எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த 5 நாட்கள் விபிஎஸ்ஐ கத்தரை ஆசீர்வதிங்கப்பா. இந்த விபிஎஸ் நாட்கள் எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த விபிஎஸ் நாட்கள் மிகுந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் வாழ்விலே உமக்காக வாழ்கிற அநேக மாற்றங்களையும் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விபிஎஸ்ல பங்கு பெற போகிறதான எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த விபிஎஸ் நாட்கள் முடியும் போது பிள்ளைகளுக்குள்ளாக உமக்கு பிரியமான நல்ல வாழ்வு அர்ப்பணிப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. குறிப்பாக இந்த முதல் நாள் விபிஎஸ்ஐ நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த விபிஎஸ் நாட்கள் முழுவதுமாக தேவன் எடுத்து பயன்படுத்த போகிறதான பாத்திரங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகையும் பிரசன்னமும் அவர்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விபிஎஸ் நாட்களுக்காக ஜெபித்திருக்கிற, இதற்காக உதவி செய்திருக்கிறதான, செயல்பட்டிருக்கிறதான எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தம்பி தங்கச்சி, இந்த வருஷத்தோட விபிஎஸ்இன் நோக்கம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? 3, 2, 1, 0. இந்த வருஷத்தோட விபிஎஸ் நோக்கத்தை நாம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். நீங்க பாத்தீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தேடு, சத்தமா சொல்லுங்க, தேடு. விபிஎஸோட நோக்கம் என்ன? தேடு. இப்ப பாருங்க, நான் அதுக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லி தரேன், அந்த ஆக்ஷனோட நம்ம செய்ய போறோம். ஓகேவா? செய்யலாமா? என்னை பாருங்க, நல்லா பாருங்க, சொல்லிட்டு அந்த ஆக்ஷனை நம்ம பண்ண போறோம்.
ஸ்டேயிங்க பார்க்கலாம் தேடு எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா தேடு ஓகே சரி இப்போ நம்ம இந்த நோக்க வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம் ஓகேவா சரி தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மத்தேயு 7:7 ரொம்ப ஈஸியான வசனமா இருக்கு இல்ல சரி என் கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இந்த வசனத்தை சொல்லுவீங்களா தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மத்தேயு 7:7 ஒரு தடவை கூட சொல்லலாமா தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மத்தேயு 7:7 நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் சரி குட் குட் சரி எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஒரு தடவை சொல்லலாமா சரி ஓகே நல்லா சத்தமா சொல்ல போறோம் என் கூட சேர்ந்து தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மத்தேயு 7:7 ஓகே எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு ஹாய் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க முதல் நாள் விபிஎஸ் வந்திருக்கீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க தானே ஆமாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்புகிறேன் இப்போது இவ்வளோ நேரம் நம்ம தீம் வசனம் படித்தோம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் தீம் சாங் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான சாங் உங்களுக்கு வருது எல்லோரும் எங்களோட சேர்ந்து பண்ணுங்கள் ஓகேவா ஆர் யூ ரெடின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லோரும் ஓ எஸ் அப்படி சொல்லணும் ஆர் யூ ரெடி ஓ எஸ் பலத்தோடே தேடுவோம் புதிய கிருபையால் நிரம்புவோம் இழந்து போனதை தேடுவோம் வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம் புது பலத்தோடே தேடுவோம் புதிய கிருபையால் நிரம்புவோம் இழந்து போனதை தேடுவோம் வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம் புது பலத்தோடு புது பலத்தோடே தேடுவோம்
சாட்சியாய் வாழ்ந்திட தேடுவோம், புது பலத்தோட தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம், புது பலத்தோட சாங். சூப்பராக இருந்துச்சா? ஓகே, இன்னைக்கு முதல் நாள் விபிஎஸ், அப்படித்தானே? முதல் நாள் விபிஎஸ்னுடைய நோக்கம் என்ன, நோக்க வசனம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அக்கா, அக்கா, யார் அது, என்ன சத்தம்? அக்கா, என்னக்கா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்னை பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. யார் அது, யார்? அக்கா இங்க பாருங்கக்கா, பின்னாடி தான் நான் நிக்கிறேன், உங்க பின்னாடி. ஓ, பின்னாடி நிக்கிறியா? ஓ, மினியா? ஆமா ஆமா. நீ எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்தேன். அப்படியா? ஓகே. அப்புறம் சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? ஓகே. அப்ப விபிஎஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படித்தானே? ஆமா ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, நம்ம விபிஎஸ் னுடைய நோக்கம் நோக்கவசனம் எல்லாம் படிச்சோம் அப்படித்தானே? ஆமா. இப்போ நம்ம முதல் நாள் நோக்கம் நோக்கவசனம் படிக்க போறோம் அப்படி. ஓகேவா? ஓகே, ரெடி? என்ன குட்டீஸ், நம்ம முதல் நாள் நோக்கம் நோக்கவசனம் பார்க்கலாமா? ஓகே, முதல் நாள் விபிஎஸ் நோக்கம் வாழ்ந்திட தேடு. என்ன மினி, நீ சொல்லு, என்னது முதல் நாள் நோக்கம்? என்னது? வாழ்ந்திட தேடு. வாழ்ந்திட தேடு. ஓகே, வெரி குட். பிள்ளை குட்டீஸ் எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லலாமா? வாழ்ந்திட தேடு. சொல்லு மினி, ஏன் அமைதியாயிட்ட? வாழ்ந்திட தேடு. ஓ, வெரி குட். இப்ப நோக்க வசனம் பார்க்கலாமா? ஓகே. ஓகே, எல்லாரும் கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கை இருக்குதானே? அழகான கையை ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் கை தூக்கி காமிக்கலாம். மினி, நீயும் தூக்கு. ஆ, ஓகே, ஓகே, சூப்பர். சரி, இந்த ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் சொல்லித்தரேன், அப்படி நம்ம வசனத்தை கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிங்கருக்கு எண்ணெய். எண்ணெய். செகண்ட் ஃபிங்கருக்கு தேடுங்கள். தேடுங்கள். தேர்ட் ஃபிங்கருக்கு அப்பொழுது. அப்பொழுது. ஃபோர்த் ஃபிங்கருக்கு பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள். லாஸ்ட் ஃபிங்கருக்கு ஆமோஸ் 5-4. ஆமோஸ் 5-4. ஓகே, ஒன்ஸ் மோர் கூட சொல்லலாமா? என்ன மினி, பிக்கப் பண்ணிட்டியா? சூப்பரா பிக்கப் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப பண்ணலாமா, சொல்லலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் எண்ணெய். எண்ணெய். தேடுங்கள். தேடுங்கள். அப்பொழுது. அப்பொழுது. கண்டடைவீர்கள். பிழைப்பீர்கள். ஓ, பிழைப்பீர்கள். ஆமோஸ். ஆமோஸ் 5-4. நான்கு. ஓகே, ஒன்ஸ் மோர் கூட சொல்லலாமா, சேர்ந்து சொல்லுவோமா மினி? எண்ணெய். எண்ணெய். தேடுங்கள். தேடுங்கள். அப்பொழுது. அப்பொழுது. பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள். ஆமோஸ். ஆமோஸ்
ஐந்து ஐந்து நான்கு நான்கு ஓகே குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா ஓகே ரெடியா ஓ என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமோஸ் ஐந்து நான்கு ஓகே பிக்கப் பண்ணிட்டீங்களா ஒன்ஸ் மோர் கூட மினிட்ட சொல்ல சொல்லலாமா ஓகே மினி இப்ப சொல்றியா ஓகே அக்கா பிள்ளைங்களை என்னோட சேர்ந்து சொல்லுங்க ஓகே நான் சேர்ந்து சொல்றோம் என்னை என்னை தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது அப்பொழுது பிழைப்பீர்கள் பிழைப்பீர்கள் ஆமோஸ் ஆமோஸ் ஐந்து ஐந்து நான்கு நான்கு வெரி குட் ஏய் வெரி குட் மினி சூப்பரா சொன்ன குட்டீஸ் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க தானே வெரி குட் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம தீம் சாங் பார்த்தோம் இப்போ நம்ம டே ஒன்னுக்குள்ள தீம் சாங் டே ஒனோட தீம் என்ன வாழ்ந்துட்டு தேடு தீம் சாங் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா ஆர் யூ ரெடி கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க ஓ எஸ் ஆர் யூ ரெடி ஓ எஸ் தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான்
தேடினான் தேடினான் தேடினான் தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் பரிசேயர் சுய நீதியை தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள் உலகத்தை தேடுகிறார்கள் நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாள் எல்லாம் தேடு நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாள் எல்லாம் தேடு தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் பரிசேயர் சுய நீதியை தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள் உலகத்தை தேடுகிறார்கள் நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாள் எல்லாம் தேடு நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாள் எல்லாம் தேடு தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் ஹாய் குட்டீஸ், இவ்வளோ நேரமும் நம்ம சூப்பராக ஆக்ஷன் பண்ணோம், நல்ல பாட்டு பாடினோம், நல்ல வசனம் சொன்னோம். சரி, இது நம்முடைய ஆராதனை நேரம், நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி தேவனை ஆராதிக்கலாமா? ஹலலூயா 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 ஹலலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹலலூயா, நீர் பரிசுத்தர். ஹலலூயா, நீர் நல்லவரப்பா. ஹலலூயா, இயேசுவே நீர் பெரியவர். ஹலலூயா, இயேசுப்பா நீர் உன்னதமானவரப்பா. ஹலலூயா இயேசுப்பா. ஹலலூயா ஹலலூயா, நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்பா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்.
மகிமைகள் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 அப்பா ஹல்லேலூயா எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நீர் அப்பா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா நீர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் ஹல்லேலூயா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா 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 பரிசுத்தம் அலங்காரமாகட்டும் பரிசுத்தரையும் சித்தம் செய்ய உதவும் பரிசுத்தம் அலங்காரமாகட்டும் பரிசுத்தரையும் சித்தம் செய்ய உதவும் என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும் இதயத்தை நீர் சுத்திகரியும் கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும் என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும் இதயத்தை நீர் சுத்திகரியும் கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும் பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும் பரிசுத்தரையும் சித்தம் செய்ய உதவும் பரிசுத்தம் ஒன்றே சுத்தரியும் சித்தம் செய்ய உதவும் என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும் இதயத்தை நீர் சுத்திகரியும் கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும் என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும் இதயத்தை நீர் சுத்திகரியும் கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும் ஹல்லேலூயா அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய கைகளின் கிரியைகளை நீர் பரிசுத்தமாக்குங்கப்பா கண்களின் பார்வையை கதாவே பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஹல்லேலூயா இஸ்வே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இரு நினைவுகளை கதாவே நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல ஒரு பரிசுத்த சிந்தையை இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக ஹல்லேலூயா இஸ்வே ஸ்தோத்திரம் 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 நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுப்பா இந்த முதல் நாள் விபிஎஸ்ஸின் இயேசுப்பா ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீங்களே அதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை பகுதியிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தமாக்க போகிறோம் உடைய நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே ஆமே வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு பிள்ளைகளா இதுவரைக்கு நல்ல நல்ல பாட்டு கேட்டோம் அந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடணும் ரொம்ப டயர்டாக இருக்கா இப்போ மெடிடேஷன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இந்த மெடிடேஷன் செக்ஷனில் ஒரு நல்ல கதையை கேட்டு நாம் ஜெபிக்க போகலாம் என்ன கதை கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா ஓகே ஜோ என்கிற ஒரு அண்ணா இருந்தார் யார் ஜோ என்கிற அண்ணா இருந்தார் இவர் புகழ்பெற்ற நீச்சல் வீரர் எதில் புகழ் பெற்றவர் நீச்சல் அடிக்கிறதுல புகழ்பெற்ற ஒரு வீரராக இருந்தார் இவர் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சராக இருந்தார் இந்த ஜோக்கு ஒவ்வொரு நாளும் நீந்தி மகிழதுல அலாதி பிரியும் அந்த காலேஜில் அழகான ஸ்விம்மிங் பூலில் அந்த டைவிங் போர்டிலிருந்து அப்படியே குதிச்சு குதிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த ஜோ ஏசப்பாவை அறிஞ்ச ஜோ தான் ஆனால் ஏசப்பாவை அறிஞ்சிங்க எப்படி இருப்பாங்க தினம் ஜெபம் பண்ணுவாங்க தினமும் பைபிள் வாசிப்பாங்க
சர்ச்சுக்கு போவாங்களே, ஆனா அந்த ஜோ அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளுமே தன்னுடைய திறமையான அந்த நீச்சல் கத்துட்டு இருக்கிறத அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பார். இப்படி இருக்கிறதுல ஜோ ஒவ்வொரு நாளுமே அந்த நீச்சல் குளத்துல ஒரு வழக்கமான ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருந்தார். இந்த காரியத்தை பார்த்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஜோ அந்த டைவிங் போர்ட் மேல இருந்து குதிக்கிறதுக்கு முன்பாக இந்த ஜோ அந்த நீச்சல் குளத்துல தன்னுடைய காலை அந்த தண்ணியில் நனைச்சு வச்சு அதுக்கு பிற்பாடு போய் நீச்சல் அடிப்பான். அதனால இவருக்கு என்னடா அது புரியாத புதிராகவே இருக்குது. இந்த குளி அங்கிருந்து டைவிங் போர்ட்ல இருந்து குதிக்கிறதுக்கு இந்த கால் நினைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம், இந்த ரகசியத்தை நான் ஜோ கிட்ட கேட்டுறோனும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஜோ அந்த நீச்சல் குளத்து பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு ஜோ அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ ஃப்ரெண்ட் அப்படின்னு அவரும் சொன்னார். என்ன ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்க அப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்னானா, நீங்கள் ஒவ்வொரு நாளுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நீச்சல் குளத்தில் காலை நினச்சிட்டே இருக்கிறீங்களே, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு அந்த ஜோவோட ஃப்ரெண்டு கேட்டானாமா. அப்போ சரி இதில் எப்பவும் போல இது இது செய்கிற வழக்கமாச்சா ஆச்சே அப்படின்னு சொல்லாமா. ஆ இல்லை, ஒரு ரகசியம் இருக்குது, அதனால தான் நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு ஜோவோட ஃப்ரெண்டு சொன்னான். இல்லை இல்லை, இது எப்பவும் போல வழக்கமாக செய்கிறது, ஆனால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு அப்படிங்கும்போது அந்த ஜோவோட ஃப்ரெண்டுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஓ எப்படி இருந்தாலும் அந்த ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜோவோட ஃப்ரெண்டு ஆசைப்பட்டார். அப்போது அந்த ஜோ சொன்னாரா, அப்போது என்னென்னா நான் இந்த நீச்சல் குளத்தில் வெகு வருஷமாக நான் நீந்திட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கிற நாளில் ஒரு நாள் எனக்கு தூக்கமே வரல, எப்படி அப்படின்னு புரண்டு படுத்து பார்த்தேன், ஆனால் தூக்கமே வரல, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் நீச்சல் குளத்தில் போய் கொஞ்சம் களைப்பாக வரைக்கும் நீந்தினோம்னா நான் வந்து தூங்கினா தூக்கம் வந்துரு அப்படின்னு இவர் இந்த ஜோ தன்னுடைய ரூமை விட்டு வெளியே வந்தார். ரூமை விட்டு வெளியே வரும்போது பார்த்தா வெளியே பார்த்தோம்னா ரொம்ப பிரகாசமான பௌர்ணமி வெளிச்சம் தெரிஞ்சுது. அதனால் இந்த நீச்சல் குளத்தை பற்றி இவருக்கு அங்கங்கமாக தெரியறதுனால இவர் லைட்டு போடாமல் அந்த நீச்சல் குளத்துக்கிட்ட போனார். அந்த நீச்சல் குளம் கண்ணாடி மாளிகையினால் மூடப்பட்ட அந்த அழகான நீச்சல் குளம். அதனால் அந்த பௌர்ணமி அடிக்கிற வெளிச்சத்தில் சூப்பராக தெரிஞ்சது அந்த நீச்சல் குளம். இவரும் அந்த டைவிங் போர்டு மேலே ஏறி குதிக்கலாம் அப்படின்ட்டு கையை விரிக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு நிழல் தெரிஞ்சுது. என்னது இந்த நிழல் தெரியுது, இன்னைக்கு எப்பவும் இல்லாத எப்பவும் பார்க்காத ஒரு நிழல் இப்போ தெரியுதே அப்படின்னு உற்று பார்க்கும்போது அவர் குதிக்கிறக்கு ஆப்போசிட்டில் முன்னாடி ஒரு செவரில் சிலுவை, இயேசப்பாவோட சிலுவை நிழலை பார்க்குறாரு. என்னது அழகாக இருக்குதே, இப்படி சிலுவை காட்சியை ஒரு நாள் கூட நான் பார்க்கதே இல்லையே அப்படின்னு இந்த ஜோ ஆச்சரியமாக அந்த சிலுவை காட்சியை பார்த்துட்டே இருந்தார். இந்த ஜோ குதிக்கவில்லை, என்னன்னே அவருக்குமே புரியல. அதனால் இந்த ஜோ என்ன பண்ணார், கீழே இறங்கி வந்து நீச்சல் குளத்துக்கு கீழே இறங்கும் போது ஸ்டெப் இருக்கும்ல, ஆமாம் அந்த ஸ்டெப்பில் முதல் படி கீழே வச்சார். காலு நினச்சி தண்ணி இருந்தால் நினையுமில்ல, ஆனால் நினையில. அப்போ மறுபடியும் ஒரு ஸ்டெப் கீழே வச்சு பார்த்தாரு, அப்போ கால் நினையில. அப்போ கீழே இறங்கி பார்க்கும்போது அந்த தண்ணி சுத்தமாக இல்லை. அப்போ தான் இந்த ஜோக்கு தெரிஞ்சுது, இந்த குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணி எல்லாம் வெளியேற்றிக்கிறாங்க அப்படின்னு ஜோ நினச்சாரு. அப்போ தான் அந்த சிலுவை காட்சியை பார்த்த அந்த ஜோ மனம் மாறி, ஈசப்பா நீங்கள் அந்த சிலுவை காட்சி இன்னைக்கு பார்க்கலினா நான் அந்த டைவிங் போர்டிலேருந்து கீழே விழுந்து நான் செத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துலயே முழங்கால் படியிட்டு, இயேசுப்பா நீங்க எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டிருக்கிறீங்க, இப்போ நான் வந்து உம்மை அறிந்துமே அறியாத இத்தனை நாளா இருந்துட்டேன் அப்படின்னு மனம் கசந்து அழுதான் அந்த ஜோ. அப்போ இந்த ஜோக்கு இயேசுப்பா கிட்ட பாவ அறிக்கை பண்ணா, இயேசுப்பா கிட்ட பாவ அறிக்கை பண்ணா ஏசப்பா மன்னிப்பார்ல, அதே போல இந்த ஜோ செய்த எல்லா பாவங்களையும் ஏசப்பா மன்னிச்சு அவருக்கு விலையேறப்பட்ட ஒரு ரட்சிப்பை அந்த ஜோக்கு ஏசப்பா தந்தாரு.
அதிலிருந்து அதிலிருந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், அந்த நாள் முதல் கொண்டு இன்ன வரைக்கும் சிலுவில் அறையப்பட்ட இயேசுவை நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் நீச்சல் குளத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நாளுமே அந்த தண்ணியில் என் பாதத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நான் குளிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த ஜோ சொன்னாராம். பிள்ளைகளா, நம்ம பைபிளில் பார்க்குறோம் என்னாகமும் 21 அதிகாரத்தில் 5 வசனம் முதல் 9 வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லியிருக்குல்ல. எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மோசே வனாந்தரத்தில் நடத்தி வரும்போது இந்த ஜனங்க ஏசப்பாவுக்கு பேச்சை கேட்கல, கீழ்ப்படியாமல் போனாங்க, பாவம் செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்கல்ல. அப்போது இயேசப்பா ரொம்ப கோபப்பட்டு அந்த ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிச்சிட்டாரு. கொள்ளிவாய் சர்ப்பம்னா என்ன அங்கிள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் அந்த பாம்பு, விஷம் உள்ள பாம்பு. அந்த பாம்பு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே உள்ளே புகுந்து எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன வாங்க, செத்துருவாங்களே. அப்போ செத்துருவாங்களே. அதனால் இவங்க எல்லாம் மோசையோடு ஓடுறாங்க. மோசே மோசே அப்படின்ட்டு மோசைக்கிட்ட ஓடுறாங்க. அப்போ மோசை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆண்டோருக்கு விரோதமாக பாவம் செஞ்சோ, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சோ, இந்த கொள்ளிவாய் பாவ சர்ப்பத்திலிருந்து எங்களை விளக்கும்படியா நீங்கள் ஏசப்பாகிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. மோசையும் ஜெபம் பண்ணார். அதுக்கு ஏசப்பா, நீ ஒரு வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தி கம்பத்தில் மாட்டி வெய், அதை பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் பிழைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார் ஏசப்பா. அப்போ மோசே அழகான ஒரு வெங்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி ஒரு கம்பத்தில் மாட்டி வச்சார். இந்த பாம்பு கடித்த எல்லா ஜனங்களும் அதை நோக்கி பார்க்கும்போது எல்லாரும் பிழைச்சாங்க. அதுபோல் இன்னைக்கு ஏசப்பா சிலுவில் அறையப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது, தேடும்போது நம்முடைய பாவம், நம்முடைய வியாதி, நம்முடைய சாபத்தை ஆண்டவர் மன்னித்து நம்மளை பிழைக்க செய்வார் இல்லையா? அதுபோல தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவில் அறையப்பட்ட இயேசுவை நாம் தேடணும். ஓகேவா? இப்போது மாமா ஜெபம் பண்ண போகிறாரு. அதனால் நீங்கள் கண்ணை மூடி முழங்கால் படியிட்டு ஏசப்பாவை நோக்கி பார்க்குறீங்களா? ஓகேவா? ஜெபம் இல்லாமா, ஏசப்பா இந்த நாளில் இந்த முதல் நாள் விபிஎஸ்ல இந்த கதை மூலியமா நீங்கள் எங்களோடு பேசுனீங்கப்பா, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவில் அறையப்பட்ட அப்பா இயேசுவை நாங்கள் தேடும்போது அப்பா எங்கள் வாழ்விலே சாபம் இல்லாமல், பாவம் இல்லாமல், வியாதி இல்லாமல் பிழைத்து கொள்வோம் அப்பா. அப்பா எங்களுக்காக சிலுவில், அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டீங்கப்பா. எங்களுடைய பரிசுத்தமான வாழ்வுக்கு நீங்கள் உயிர் தெழுந்தீங்க தகப்பனே. அப்பா அதனாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா சிலுவில் அறையப்பட்ட உண்மையுடைய அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க தேடங்களுக்கு கிருபித்தார்க. எல்லாவற்றிலும் கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அண்ணா அண்ணா, இந்த பிள்ளைங்க இந்த பிவிஎஸ்ஸை பார்த்து, இந்த டான்ஸை பார்த்து இன்னும் ஆடணும் ஆடணும் ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க அண்ணா. ஆமாம், டான்ஸ் மட்டுமா, தொடர்ந்து எவ்வளோ காரியங்கள் கற்றுக்கிட்டாங்க. இப்போது எல்லா பாட்டையும் ஒரு தடவை ஆடுவோமா? ஆடுவோம் அண்ணா, வாங்க. Are you ready? Oh yes. சத்தமா சொல்லுங்க. Oh yes. Are you ready? Oh yes. La 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 la. வாழ்ந்திட தேடுவோம், புது பலத்தோட தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியை வாழ்ந்திட தேடுவோம், புது பலத்தோட வந்திட
பலத்தோட தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம், புது பலத்தோட தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம், புது பலத்தோட. La 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 la
தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் பரிசேயர் சுய நீதியை தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள் உலகத்தை தேடுகிறார்கள் நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாளெல்லாம் தேடு நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாளெல்லாம் தேடு தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் பரிசேயர் சுய நீதியை தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள் உலகத்தை தேடுகிறார்கள் நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாளெல்லாம் தேடு நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாளெல்லாம் தேடு தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் என்ன குட்டீஸ் சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்களா ஓகே நம்ம இப்போ தீமு ஃபர்ஸ்ட் டே தீம் எல்லாம் பார்க்கலாமா ஒர்க்க கூட ஞாபகப்படுத்தி பார்ப்போம் ஓகேவா ஓகே நம்முடைய விபிஎஸ்சியின் நோக்கம் என்னது தேடு என்னது தேடு ஒர்க்க கூட சொல்லலாமா ஆக்ஷன் பண்ணி சொல்லலாமா நம்முடைய விபிஎஸ்சியின் நோக்கம் தேடு ஓகே இப்போ நோக்க வசனம் பார்க்கலாமா தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மத்தேயு 7:7 ஒர்க்க கூட பார்க்கலாமா ஒர்க்க கூட செய்யலாமா ஆக்ஷன் பண்ணி செய்யலாமா ஓகே
தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். மத்தேயு 7:7. வெரி குட், சூப்பரா பண்ணீங்க. இப்ப முதல் நாள் தீம் என்னதுன்னு பார்க்கலாமா? என்னது முதல் நாள் நோக்கம்? வாழ்ந்திட தேடு. என்னது வாழ்ந்திட தேடு? நோக்க வசனம் பார்ப்போமா? என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. ஒருக்க கூட சொல்லலாமா? கையை தூக்கிக்கிட்டீங்களா? ஆக்ஷன் பண்ணி சொல்லலாமா? அது இதுக்கு சொல்லலாமா? ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் சொல்லித்தந்தேன், அப்படி தானே? இப்போ சொல்லலாமா? என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. வெரி குட், சூப்பராக ஞாபகம் வச்சுருந்தீங்க. ஓகே கோட்டீஸ், எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஒரு காட்டில் டாமி என்ற டாகும் டைகர் ராபிட் வாழ்ந்து வந்தார்கள். மூன்று பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அந்த காட்டில் ஒரு சிறிய வீட்டில் மினி என்ற அக்காவும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த மினி அக்கா மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள். தினமும் ஜபம், வேதம் வாசிப்பு, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், அனைவரிடமும் அன்பு பாராட்டுதல், விடுமுறை நாட்களில் வேத வசனத்தினை மனப்பாடம் செய்தல், எழுதுதல் போன்ற நல்ல காரியங்களை கொண்டவர்கள். இவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களை நாம் காணலாம். ஒரு நாள் டாமியும் டைகரும் மிகுந்த சோகத்தில் இருந்தனர். நிறைய நோய்களா இருந்தது, இப்போ அதுவும் இல்ல. என்னுடைய இனமும் அழிஞ்சிட்டே வருது. மரங்கள் எல்லாம் மனுஷங்க வெட்டிட்டாங்க. நானும் பாதிக்கப்படுறேன். எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குல்ல. ஆனா நம்ம காட்டுல ஒரு வீட்டுல இருக்காங்கல்ல அந்த மினியக்கா, அவங்க மட்டும் எப்பவும் சந்தோஷமா இருக்காங்க. டாமி, ஒண்ணு பண்ணுவோமா? அவங்க கிட்ட போய், அக்கா நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு அந்த ரகசியத்தை நம்ம கேட்க போமா? டைகர், டாமி, ராபிட் இந்த மூன்று பேருக்கும் ஏராளமான கஷ்டங்கள். இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த காட்டில் வாழ்ந்த மினியக்கா மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்க இப்போது இந்த மூன்று பேரும் செல்கிறார்கள். அக்கா, அக்கா, மினியக்கா. யாரு? தாமி, டைகர், அப்புறம் ராபிட்டா? ஏன் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அவரை தேடினா
நமக்கு ஏராளமான நன்மைகளை தருவாரு. சொல்லிட்டே போலாம். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன தேடுங்க அப்போது பிழைப்பீர்கள் என்று. அவரை தேடினால் அவர் நம்ம பிழைக்க பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, அவரை தேடினா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு நம்ம பரலோகத்துக்கும் கொண்டு சேர்ப்பாரு. ஓகேவா? ஓகே அக்கா. ஓகே அக்கா, நாங்களே சப்போ தேடுறோம். எங்க வாழ்க்கையிலையும் நிச்சயமா நாங்களும் ஜெயித்து பெறுவோம். ஓ சூப்பர். ஓகே, இப்போ கடமலைக்குண்டு விபிஎஸ் ஆன்லைன்ல ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம சேர்ந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒளிபரப்புவாங்க. ஓகேவா? இதுல வெள்ளிக்கிழமை மாத்திரம் 8 மணிக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம பார்க்க போலாமா? ஓ அப்படியே. ஓகே அக்கா, நாங்களும் பார்க்க வரோம். நாங்களும் வரோம் அக்கா. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த சம்பவத்தின் மூலமா நீங்களும் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரே காட்டில் வாழ்ந்த டைகர், டாமி, அதுக்கப்புறம் ரேபிட், இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு அவங்க எப்படி வாழணுன்னே அவங்களுக்கு தெரியலை. எல்லாரும் சேர்ந்து மினியை காட்ட போகும்போது அவங்க ஒரு நல்ல வழியை அவங்க காண்பித்து கொடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அனுபவிக்கிற ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இயேசப்பாவை தேடும்போது நாம் பிழைப்போம். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று. நாமும் இயேசப்பாவை தேடுவோம், அவரும் நம்மை பிழைக்க பண்ணுவார். FGBC VBS வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாள் விபிஎஸ்ல இல்லையா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, இந்த வருஷம் விபிஎஸ்இன் தீம் என்ன? சீக், தேடு இல்லையா? நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டே வரோம் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஒரு பயோகிராஃபி கேட்க போகிறோம். பயோகிராஃபி கேட்குறக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் பென்னு எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். பயோகிராஃபி முடித்ததுக்கப்புறம் குயிஸ் ப்ரோக்ராம் இருக்குது. சரியா? ஓகேவா? ரெடியா? சரி, இந்த வருஷம் நம்ம வன்யா அப்படிங்கிறவரை பற்றி பயோகிராஃபி கேட்க போகிறோம். இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா, ஈவன் வன்யா வேசிலியேவிச் மாய்சியேவ். எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? ஈவன் வன்யா வேசிலியேவிச் மாய்சியேவ். ஆ, வெரி குட். சரி, இவர் வந்து 1952 சோவியத் யூனியன் ரஷ்யாவில் உள்ள மோல்டாலிவியா அப்படிங்கிறதான நாட்டில், மால்டேவியா அப்படிங்கிறதான பட்டணத்தில் இவர் பிறந்தார். இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். அன்னைக்கு அந்த நாட்களில் ரஷ்யாவிலலாம் பார்த்தோன்னா, ரஷ்யாவில் வந்து கம்யூனிச கொள்கை தான் இருந்தது. கம்யூனிச கொள்கை அப்படின்னா அவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதான ஒரு கொள்கையுடையவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த நாட்களில் இவங்க குடும்பம், இந்த வன்யாவின் குடும்பம், அவங்க ஒரு ரகசிய கிறிஸ்தவர்களாக அவங்க வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இவருடைய அப்பா பேர் வேசிலி ட்ரோபி மோவிச். இவங்க அம்மா யோவன்னா, இவங்க அண்ணா சிம்யான். இவங்க எல்லாருமே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இந்த வன்யா தன்னுடைய 16வது வயதில் அவர் ஆண்டவராக இயேசுவை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தாங்க. உண்மையாகவே நல்ல ஒரு இதில் ஆண்டவரை தேடுகிறவராக இவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்போது இவருடைய அண்ணன் சிம்யான், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில் உள்ள அந்த ரெட் ஆர்மி, அதில் யூத் மெம்பராக இவர் ஜாயின்ட் ஆனார். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வன்யாவினுடைய 18வது வயதில் அவரும் என்ன பண்ணார், இந்த ரஷ்யாவின் ரெட் ஆர்மியில் சேர வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் இவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது, இராணுவனாலே பிடிக்காது,
ஏன்னா இவர் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அது பிடிக்காது. இருந்தாலும் சூழ்நிலையின் காரணமாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்ய ரெட் ஆர்மியில் இவர் என்ன பண்ணார், சேர்ந்தார். ஆனால் சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் இவர், நான் வந்து இராணுவத்தில் என் தேசத்துக்காக நான் உண்மையாக உழைப்பேன், அதே சமயத்தில் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த விசுவாச வாழ்க்கையை நான் தைரியமாக எல்லா இடத்துலையும் நான் காத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தீர்மானம் செய்து கொண்டார். அதன்படியாக அவர் என்ன பண்ணாருன்னா, ஒடிசா அப்படிங்கிறதான இடத்துக்கு அவங்க அந்த மிலிட்ரி கேம்ப் போனாங்க. இவங்க எல்லாருமே ஒரு அதிகாரியோட கீழே, அந்த அதிகாரி பேர் வந்து சார்ஜன் ஸ்ட்ரெல்கோல். அந்த அதிகாரியினுடைய கீழே இந்த புதிய வீரர்களெல்லாம் என்ன பண்ணாங்க, போய் சேர்ந்து கொண்டாங்க. அப்போ என்ன பண்ணுனா, இந்த இராணுவனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இராணுவனா என்னென்னு, மிலிட்ரி இல்லையா, அது வந்து என்னது, நம்மளுடைய தேசத்தை பிற நாடுகள் யுத்தத்துக்கு வரும்போது அவங்க கையிலேருந்து நம்ம தேசத்தை பாதுகாக்கிறது இல்லையா, நம்ம தேசத்தை நம்ம தேச ஜனங்களை பாதுகாக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா. அதுக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும். சும்மா யாரும் போய் என்ன பண்ணிட முடியாது, இராணுவ வீரராக ஆயிட முடியாது. நிறைய ட்ரைனிங் இருக்குது, எல்லாம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் கற்றுக்கொண்டாதான் அவங்க என்ன ஆக முடியும், தேசத்துக்காக நல்ல முழுமையான இராணுவ வீரராக அவங்க என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். இந்த ஒடிசா நகரில் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த இராணுவ கேம்பில் மிலிட்ரி கேம்பில் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லோரும் போய் சேர்ந்தாங்க. அங்கே என்ன பண்ணுன்னா, டெய்லியும் காலையில் 6 மணிக்கு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவங்க அந்த பரேட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கும். இந்த வன்யா நல்ல ஒரு ஜெபிக்கிற மனம் உள்ளவர், தினந்தோறும் அவருக்கு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆனால் இந்த மிலிட்ரி கேம்பில் என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, யாருக்கும் தெரியாமல் தான் ஜெபம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணுமே அப்படின்னு சொல்லி இவர் தேடிட்டு இருக்கும்போது அந்த மிலிட்ரி கேம்பில் உள்ள அறைகளை எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு தாயார் இருந்தாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கூட இவர் இது இப்போ பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே வாங்க, இங்கே ஒரு ரூம் இருக்குது, அது அந்த ரூமுக்கு யாருமே வரமாட்டாங்க, யாரும் யூஸ் பண்ணாமல் அது அப்படியே கிடக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரூமை நீங்கள் ஜப அறையாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா நமக்கு ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரூம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் பாலடைஞ்ச ரூம் தான், அழுக்கடைஞ்ச ரூம் தான், அங்கே போய் என்ன பண்ணுவாரோ, தினந்தோறும் ராத்திரி ஃபுல்லாக முழங்காலே நின்று ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாராம். அப்புறம் காலையில் 6 மணிக்கு அந்த பரேடுக்கு கரெக்டாக வந்துடுவாராம். ஒரு நாள் என்னாச்சு, இவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அப்போ நேரம் போனதே அவருக்கு தெரியலை. திடீர்னு பார்த்தா விசில் சவுண்டு கேட்டுச்சு, விசில் அடிக்கிற சவுண்டு, எல்லாரும் அந்த பரேடுக்கு போகணும். அப்போ இவர், ஐயோ டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக என்ன பண்ணார், அந்த பரேடுக்கு வந்தார். இதை இந்த அதிகாரி ஸ்ட்ரெல்கோல் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்துட்டே இருந்தார், என்ன வன்யா லேட்டாக வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வன்யாவை பார்த்து கேட்டாரா, நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்கும்போது வன்யா சொன்னார், நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அதிகாரி சொன்னாரா, என்ன ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தியா, சரி இந்த பரேடு முடிஞ்சதும் நீ வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பரேடு முடிஞ்சதும் வன்யா என்ன பண்ணார்னா, அந்த ஸ்ட்ரெல்கோல் அந்த அதிகாரி முன்னாடி போய் நின்னாராம். அப்போ அவர் கேட்டாராம், நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு திரும்ப அதே கேள்வியே கேட்டாராம். இவரும் என்ன பண்ணார், திரும்ப உண்மையை, அவர் என்ன பண்ண, உண்மையாக மறைக்கலை, நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், அந்த ஸ்ட்ரெல்கோல் அவருடைய மேலதிகாரி அவரோட என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிச்சிட்டாரு, அவரை போய் நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சிட்டாரு. அந்த மேல் அதிகாரியோட பேர் என்னன்னா போரிஸ் சாலிவாக்கோ. அந்த மேல் அதிகாரி அவர் கொஞ்சம் கடுமையானவர். அப்போ இந்த வன்யா என்ன பண்ணார், பயந்து பயந்து போய் அவர் முன்னாடி நின்னார். அவர் கேட்டார், வன்யா நீ ஏன் பரேடுக்கு லேட்டாக வந்த அப்படின்னு கேட்டப்போ வன்யா சொன்னார்,
சார் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் அதனால லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மேலதிகாரி கேட்டாரா, ஆமாம் நீ யார்கிட்ட ப்ரேயர் பண்ணுவ, ஏன் ப்ரேயர் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இந்த வன்யா சொல்லுவார், ஐயா நான் வந்து ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவனாக இருக்கேன், நான் வந்து இந்த ப்ரேயருக்கெல்லாம் நான் போவேன், நான் வந்து பரலோக தேவனுக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழ்ப்படிஞ்சு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வார், உனக்கு தெரியாதா இங்கே நம்ம ரஷ்ய நாட்டில் தெய்வ நம்பிக்கை இல்லாத கொள்கை தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாதா, இந்த இராணுவ கேம்பில் நீ வந்து ப்ரேயர் பண்ணக்கூடாது, நீ இந்த ட்ரைனிங்கில் இருக்கும்போது நீ திருந்திடுவ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ வன்யா சொன்னார், ஐயா நான் வந்து இந்த ரஷ்ய நாட்டுக்கு எப்படி நான் ஒரு பிரஜையாக இருக்கிறேனோ அதே போல் பரலோக நாட்டிற்கும் நான் ஒரு பிரஜையாக இருக்கேன், இந்த ரஷ்ய இராணுவத்தில் நான் எப்படி உண்மையாக இருந்து நான் தேசத்துக்கு புரியறேனோ அதே மாதிரி நான் பரலோக நாட்டின் சட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் அப்படின்னு சொன்னவன்ன அந்த மேலதிகாரிக்கு கோபம் வந்து, உனக்கு என்ன முழங்காலில் தானே நிற்கணும், அப்போ நீ என்ன பண்ணு, ஒன்று பண்ணு, இன்னைக்கு நைட் ஃபுல்லாக முழங்கால்லையே நின்று இந்த இராணுவத்தில் அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கட்டடத்தில் இருக்க அந்த ரூம்ஸ் அதையெல்லாம் என்ன பண்ணு, ஒரு ப்ரஷ் வச்சு சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். இந்த வன்யாவும் என்ன பண்ணார், அவர் சொன்னதுக்கு எதுவுமே திருப்பி பேசாமல் நைட் ஃபுல்லாக என்ன பண்ணார், முழங்கால்லையே நின்று ஒரு ப்ரஷ் வச்சு அந்த இராணுவ அறைகளுள்ள அந்த தரைகளையெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், சுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அவர் என்ன பண்ணார், சுத்தம் பண்ணும்போது ஏசப்பாவை பாடி துதிச்சு கொண்டே அவர் அந்த வேலைகளை செய்ததுனால அது அவருக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியலையா, நைட் ஃபுல்லாக அவர் என்ன பண்ணார், அப்படியே வேலை செய்து கொண்டே இருந்தாராம் பார்த்தீங்களா. அப்போ இதே மாதிரியான தொல்லைகள் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு நாளும் தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அந்த கேம்பில் உள்ள எல்லாத்தையும் கெர்சு அப்படிங்கிறதான பட்டணத்துக்கு அந்த இராணுவ முகாமுக்கு இவங்களையெல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்களாம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரியா. சரி, இன்னைக்கு இந்த வன்யா எப்படி ரட்சிக்கப்பட்டாரு, அவருடைய ஜெப அனுபவம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் மட்டும் ஜெபிக்கிறது இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் தினந்தோறும் ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்களாக நம்ம தேவனை நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அப்படிங்கிறத அறிக்கையிடுறதுல நம்ம நல்ல தைரியமாக நம்ம அறிக்கையிடுறவர்களாக இருக்கணும் சரியா. நீங்கள்லாம் அப்படி இருப்பீங்களா, சரி ஓகே. நம்ம இப்போ ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா, ஏசப்பா எனக்கு எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க உதவி செய்யுங்க, எந்த சூழ்நிலையிலும் உண்மை பேச எனக்கு உதவி செய்யுங்க, எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு கிறிஸ்தவள் அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறத அறிக்கைக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணலாமா, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கிருபியுள்ள நல்ல பிதாவே, அப்பா இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலும் இந்த விபிஎஸ்ஸின் ஆண்டவரே இந்த முதல் நாள் இந்த பயோகிராஃபியை நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்தீங்க தகப்பனே. நாங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே வன்யாவை போல எந்த இடத்தில் இருந்தாலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்த இடத்திலும் நாங்கள் போய் பேசாமல் உண்மையே பேச எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் அறிக்கையிட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்கள் அனைவருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அண்ணா அண்ணா இந்த பிள்ளைங்க இந்த பிவிஎஸ்ஸை பார்த்து இந்த டான்ஸை பார்த்து இன்னும் ஆடணும் ஆடணும் ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்கண்ணே. ஆமாம், டான்ஸ் மட்டுமா, தொடர்ந்து எவ்வளோ காரியங்கள் கற்றுக்கிட்டாங்க, இப்போது எல்லா பாட்டையும் ஒரு தடவை ஆடுவோமா? ஆடுவோம் அண்ணா வாங்க.
Are you ready? Oh yes. Satama solunga. Oh yes. Are you ready? Oh yes. La 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 la. வாழ்ந்திட தேடுவோம் புது பலத்தோட தேடுவோம் புதிய கிருபையால் நிரம்புவோம் இழந்து போனதை தேடுவோம் வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம் புது பலத்தோட நன்மைகள் பெற்றிட தேடுவோம் மேன்மை அடைந்திட தேடுவோம்
தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் பரிசேயர் சுய நீதியை தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள் உலகத்தை தேடுகிறார்கள் நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாள் எல்லாம் தேடு நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாள் எல்லாம் தேடு தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் பரிசேயர் சுய நீதியை தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள் உலகத்தை தேடுகிறார்கள் நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாள் எல்லாம் தேடு நீயோ வாழ்ந்திட தேடு இன்றும் வாழ்ந்திட தேடு வாழ வைக்கும் தேவனை வாழ்நாள் எல்லாம் தேடு தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை வாழ்ந்திடதான் தேடினான் வாழ வைக்கும் கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் 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 தாவீது கர்த்தரை தேடினான் FGBC VBS வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு ஹாய் குட்டீஸ் இது நம்முடைய குவிஸ் டைம் ஓகே நம்ம எல்லாரும் ஒரு டைரி பென் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க சொல்கிறத எழுதிக்கோங்க சரியா ஓகே அதுக்கு முன்னாடி குவிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோ ஓகேவா இன்னைக்கு முதல் நாள் விபிஎஸ் அப்படி தானே இன்னைக்கு ஜோஷ்வா அங்கிள் சொல்லி தந்த டிவோஷன் பகுதியிலிருந்தும் பிரிஸ்கிலாண்டி சொல்லி தந்த
பயோகிராஃபி பகுதியில இருந்தும் க்வெஸ்சன் கேட்க போறோம். ஓகேவா? ஓகே, அந்த பதில நான் சொல்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேவா? நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9445212558. ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ, நோட் பண்ணிக்கோ. 9445212558. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அப்புறமா உங்களோட ஃபுல் நேம், ஏஜ், ஃபாதர் நேம், மதர்ஸ் நேம், அப்புறமா பிளேஸ் நேம், சர்ச் நேம், அப்புறமா உங்களோட ஒரு ஃபோட்டோவும் சேர்த்து சென்ட் பண்ணிடுங்க. ஒருக்க கூட சொல்லிடுவா, உங்களோட ஃபுல் நேம், ஏஜ், உங்கள் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், சர்ச் நேம், பிளேஸ் நேம், கூடவே உங்களோட ஃபோட்டோவும். ஓகேவா? இதில் இந்த குவிஸில் 15 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க தான் பங்கு பெறணும். ஓகேவா? அப்புறமா ஈவினிங் 6:00 முன்னாலவே இந்த குவிஸ் ஆன்சர்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகே? அதுக்கப்புறம் அனுப்புகிறவங்களுடைய க்வெஸ்சன்ஸ் ஆன்சர்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம குவிஸ்க்கு போகலாமா? குவிஸ் நம்பர் 1, ஜோவின் நண்பனுக்கு என்ன காரியம் புரியாத புதிராக இருந்தது? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், எழுதிக்கோ. ஜோவின் நண்பனுக்கு என்ன காரியம் புரியாத புதிராக இருந்தது? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 2, ஜோ பார்த்த நிழல் உருவம் எது போல் இருந்தது? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், ஜோ பார்த்த நிழல் உருவம் எது போல் இருந்தது? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவான் வன்னியா எந்த நாட்டில் பிறந்தார்? ஒரு முறை கூட சொல்கிறேன், இவான் வன்னியா எந்த நாட்டில் பிறந்தார்? க்வெஸ்சன் நம்பர் 4, வன்னியா ரட்சிக்கப்பட்ட போது அவன் வயது என்ன? ஒருக்க கூட சொல்கிறேன், வன்னியா ரட்சிக்கப்பட்ட போது அவன் வயது என்ன? லாஸ்ட் க்வெஸ்சன், வன்னியா எந்த நகர் இராணுவ முகாமில் போய் சேர்ந்தான்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், வன்னியா எந்த நகர் இராணுவ முகாமில் போய் சேர்ந்தான்? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த ஆன்சர்ஸை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஈவினிங் 6:00 முன்னால் நான் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தி பகுதியில் ஏசப்பா எங்களையும் கொண்டு வந்த அவருடைய நல்ல தயவை நினைத்து நன்றியோடு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் நீங்கள் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் நிறைய பாடல், நிறைய டான்ஸ், சூப்பரான ஸ்டோரிஸ் நிறைய கேட்டிருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். இப்போ உங்கள்கூட சூப்பரான ஒரு பகுதிக்குள்ளே போக போகிறோம். மெசேஜ், அதாவது சும்மா ஷார்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் நம்ம கேட்க போகிறோம். எப்படின்னா, நம்மளோட தீம் என்ன? வாழ்ந்திட தேடு. வாழ்ந்திட தேடு, சூப்பரான தீம் இல்லை? நானும் இந்த தீமை கேட்டவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் எப்பவும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் தேடுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு, போலீஸ் எடுத்துக்கோ, யாரை தேடுறாங்க? எப்பவும் எப்படிடா நம்ம திருடனை பிடிக்கலாம் அப்படின்னு போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க திருடனை. சில பேர் பாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு எப்பவும் நல்ல மன அமைதியாக இருக்கணும், நல்ல பீஸாக இருக்கணும் அப்படின்ட்டு யோகா அப்படி நிறைய பயிற்சிகள் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி நிறைய பேர் தேடி போகிறாங்க. சில பேர் எப்பவும் நான் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய கேம் விளையாட்டு இதெல்லாம் போகிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் பாருங்க, பயங்கரமான வியாதி கஷ்டமாக இருக்குது, அப்படி யாரை தேடி போகிறாங்க? டாக்டர்ஸை தேடி போகிறாங்க, மருத்துவர்களை தேடி போகிறாங்க. சில பேர் பாருங்க, இப்போல்லாம் கொரோனா வியாதி எல்லா இடத்துலையும் கொரோனா பரவிட்டு இருக்குது,
இப்போ நிறைய பேர் நிபுணர்கள் எல்லாம் எங்க போறாங்க? கொரோனாக்கு எப்படியாவது மருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு மருந்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சில பேர் பாரு, விஞ்ஞானிகள் எடுத்துக்கோ, ஸ்பேஸ்ல எல்லாம் போறாங்கல்ல, ஏதாவது இன்னும் நம்ம அதிகமாக கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படின்னு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல நல்லா படித்து முடிச்ச ஒரு யங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு அண்ணாவை எடுத்துக்கோ, ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு வேலை வாய்ப்பை தேடி போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீ புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் வாழ்ற எல்லாரும், நீ நான் எல்லாரும் எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறோம். தேடுதல் என்பது ரொம்ப சூப்பரான காரியம். நான் பைபிளில் இருந்து ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் உனக்கு. எப்படின்னா பைபிளில் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் இருக்குது. கீஸ் அப்படின்னு ஒரு ஆள், பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆள். அவருக்கு ஒரு மகன் பேர் சவுல். இந்த சவுல் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சவுலை நான் என்ன பண்ணார், என்ன பண்ணார்னா, அந்த அவங்க அப்பாவுக்கு நிறைய கழுதைகள் உண்டு. என்ன உண்டு? கழுதைகள் உண்டு. இந்த கழுதைகள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. உடனே அவங்க அப்பா சொன்னாங்களாம் சவுல்கிட்ட, சவுல் சவுல், நம்ம கழுதைகள் எல்லாம் காணாமல் போயிடுச்சுல, நீ இந்த கழுதைகள் எல்லாம் தேடிட்டு வாயே அப்படின்னு சொன்னாராம். இப்போ இந்த அண்ணா எதை தேடி போறாரு? கழுதைகளை தேடி போறாரு. அவங்க வீட்டில் வளர்ந்த கழுதைகள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. கழுதைகளை தேடி போறாரு. நல்ல நிறைய நாள் தேடுறாரு, நிறைய தூரமாக போறாரு. நாட்டை ரெண்டு மூணு நாடெல்லாம் கடந்து போய் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் கழுதையே கிடைக்கல. அப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, அந்த உங்க ஸ்கீஸ் சொல்றாரு, சவுல் கூட ஒரு வேலைக்காரனும் உண்டு. சவுல் கூட ஒரு வேலைக்காரனையும் சேர்த்து அனுப்புறாங்க. அப்போ இந்த சவுலை நான் ரெண்டு மூணு நாள் எல்லாம் தேடி முடிச்சுட்டு சவுலை நான் சொல்றாரு அவங்க வேலைக்காரன்ட்ட, நம்ம கழுதைகள் எல்லாம் நல்லா தேடணும், ஆனால் இன்னும் கழுதைகளை கிடைக்க முடியல. அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், இனி நம்ம அப்பா நம்மளை தேடி அலையக்கூடாதுல்ல, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வேலைக்காரன் ஒன்று சொல்றாரு, அதுதான் சூப்பரான வசனம். அந்த வேலைக்காரன் சொல்றாரு, இல்லை இல்லை, நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே பக்கத்தில் ஒரு பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பெரியவர், அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நமக்கு நம்ம எங்கே போகணும்னு வழி சொல்லி தருவாரு. என்ன சொல்றாரு இந்த வேலை சவுல் சொல்றாரு, கழுதைகளை தேடி போனோம், நம்ம கையில் வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காலியாயிருச்சு, இப்போ நம்ம அப்பாவும் நம்மளை தேடிடக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னும்போது தான் இந்த வேலைக்காரன் சொல்றாரு, இல்லை இல்லை, நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், இந்த பட்டணத்தில் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தேவ மனுஷன், ரொம்ப பெரியவர், அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும், ஒருவேளை நம்ம எங்க போகணும்னு அவர் நமக்கு வழி காட்டுவாரு அப்படின்னு சொன்னார். ஓகேவா, சூப்பராக இருக்குல்ல? உடனே இவங்க நேராக போறாங்க. சாமுவேல், அதுதான் அந்த தேவ மனுஷன், சாமுவேலை பார்க்குறாங்க. சாமுவேல் வந்து அதுக்கு முன்பாக இப்படி ஒருத்தர் வருவார் அப்படின்னு தேவனால் நடத்தப்பட்டிருப்பார். சவுல் வந்த உடனே சவுலை அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, சவுலை ராஜாவாக மாற்றிடுறாரு. அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கோ, கழுதையை தேடி போனவர் அதுக்கப்புறம் சாமுவேலை தேடி போகிறாரு. சாமுவேலை தேடி போன உடனே சாமுவேல் அவர் அபிஷேகம் பண்ணுறாரு, ராஜாவாக மாற்றிடுறாரு. இல்லை நல்லா நிறைய நம்ம கற்றுக்கொள்ளலாம். எப்படின்னா நான் உனக்கு சொல்கிறேன்னு, நம்முடைய வாழ்க்கையில் நீ நம்மளுடைய தீம் என்ன? ஆ, வாழ்ந்திட தேடு. இவங்களும் தேடி தான் போனாங்க. எதை தேடி போனாங்க அப்படின்னா, கழுதைகளை தேடி போனாங்க. யார்கிட்ட போனாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஒரு பெரிய மனுஷன், அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். அப்படி ஒரு பெரிய மனுஷன்கிட்ட போனாங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாமளும் சில நேரத்தில் நல்லா வாழணும் அப்படின்னா ஒரு பெரிய மனுஷன்கிட்ட போகணும். சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன்கிட்ட போகணும். அவரு நமக்கு வழி காட்டுவாரு. அதுதான் யார் அப்படின்னா, அந்த சாமுவேலை காட்டிலும் பெரியவர் ஏசப்பா. நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நீ பாரு, சவுல் வந்து அவங்களுடைய கழுதைகளை இழந்து போயிட்டார். அதே மாதிரி திருப்பி எப்படி போகணுன்னு அவருக்கு வழி தெரியல. திரும்பி போகணுன்னு வழி தெரியும், ஆனால் கழுதைகளை எப்படி போய் தேடி போகிறது அப்படின்னு வழி தெரியல. அப்போ நீ நம்ம உன்னுடைய வாழ்க்கையை நீ எடுத்துக்கோயே, நீ எதையாவது இழந்திருக்கியா? அதாவது அவர் கழுதையை இழந்தார்ல, அதே போல் உன் வாழ்க்கையில் நீ எதையாவது இழந்து போயிருக்கியா? இல்லைன்னா நீ ஏதாவது ஒரு காரியத்தில் நான் என்ன செய்ய முடியலைன்னா, நான் இனி அவன் என்ன செய்யணும் எனக்கு தெரியலை அப்படின்னு ஏதாவது சூழ்நிலையில் நீ இருக்கியா? நான் சொல்கிறேன், நீ யார்கிட்ட போகணும்? பெரிய மனுஷன்கிட்ட போகணும், தேவ மனுஷன்கிட்ட போகணும். உனக்கு வழி சொல்லி தருவார்ல, அவர்கிட்ட போகணும். அவர்கிட்ட போனால் உனக்கு சூப்பராக வழி காட்டிடுவார். நான் ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் உனக்கு சொல்கிறேனே. நீ ஏதாவது உன் வாழ்க்கையில் இழந்திருக்கியா?
எப்படின்னா சில நேரத்தில் சந்தோஷத்தை இழந்திருப்பேன். ஐயோ எனக்கு இப்போ சந்தோஷமாகவே இல்லைண்ணா, ரொம்ப போர் அடிக்கணா, நான் முன்னாலெல்லாம் எப்படி சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமா, ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சில நேரத்தில் சொல்கிறியா. இப்போல்லாம் போராக இருக்குண்ணா, அதுவும் இந்த வீட்டிலலாம் இருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப போராக இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறியா, சந்தோஷத்தை இழந்திருக்கியா. இல்லைண்ணா சில பேர் சொல்லுவாங்க என்னோடய டியர் ஃப்ரெண்டாகும், ஒருத்தன் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்கண்ணா, அவங்க ஃப்ரெண்டு இல்லை இப்போ எனக்கு பயங்கரமாக எனக்கு அவனுக்கு சண்டை ஆயிடுச்சு, இப்போ நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி வீடு இல்லை இழந்துட்டேன், நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன் ஆனால் இப்போ அந்த ஸ்கூலில் எனக்கு படிக்க வைக்க எங்கள் அம்மா வாழ முடியலை, இப்போ நான் அந்த ஸ்கூலில் இழந்துட்டேன். இப்படி ஏதாவது ஒரு இழப்பை நீ சந்திச்சிருக்கியா உன் வாழ்க்கையில்? இல்லைண்ணா நான் இன்னொன்று சொல்கிறேன் பாரு, அவங்க வழி தெரியாமல் இருந்தாங்கல்ல, கழுதையை எப்படி தேடி போகணும்னு வழி தெரியாமல் இருந்தாங்கல்ல, அதே மாதிரி உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்தில் வழி தெரியாமல் இருக்கியா? நான் கேட்குறேன்னு ஸ்கூலில் பயங்கரமாக சண்டை, எங்கே போனாலும் ஒருத்தன் இருக்கண்ணா என்னை எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் அடிச்சுட்டே இருக்கிறான், எனக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்ட்டுருக்கியா? இல்லைன்னா அண்ணா எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை, ஆனால் எப்போவும் எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது, இந்த தூக்கத்தை எப்படி ஜெயிக்கனே முடியலை அப்படி இருக்கியா? இல்லைன்னா சில சாப்பாடு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா அதுதான் தாராங்க, அதை எப்படி சாப்பிட்றதுனே எனக்கு தெரியலை அப்படி வழி தெரியாமல் இருக்கியா? இல்லைன்னா சொல்கிறேன்னு சில டீச்சர்ஸ் பயங்கரமாக என்னை அடிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போனாலே அவர் என்னை பயங்கரமாக அந்த சார் என்னை பயங்கரமாக அடிக்கிறாரு, நான் என்ன பண்ணனே தெரியல அப்படி இருக்கியா? இல்லைண்ணா நான் சொல்கிறேன்னு ஏதாவது வீடியோ கேம் கார்ட்டூன் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இது பார்க்கும்போது நம்ம நிறைய இழந்து போயிடுறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கியா? இல்லைண்ணா சிலவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் எனக்கு மேக்ஸ் வரவே மாட்டேங்குது, என்னால் படிக்கவே முடியல, ஞானமே எனக்கு இல்லை அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணுறியா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன ஃபீல் பண்ணாலும் சரி சில நேரத்தில் நீ சொல்லுவேன் இருட்டை பார்த்தாலே பயமாக இருக்கேன்னா, எனக்கு இருட்டு நைட் ஆனாலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை நான் சொல்கிறேன்னு போகிறேன், எனக்கு எப்பவும் கோபம் கோபமாக வருது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படி இருக்கியா? இல்லைண்ணா பாவம் சில பாவங்கள் போய் சொல்கிறது, ஏதாவது திருடுறது, இப்படி நிறைய பாவங்கள் இருக்குல்ல, இந்த பாவத்திலேருந்துலாம் எப்படி வெளியே வரணும்னு தெரியாமல் இருக்கியா? இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ யோசித்து பாரு, எதுவாக இருந்தாலும் வழி தெரியாமல் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலன்னா அப்படிங்கிற அந்த காரியத்தில் நீ யாரை தேடி போகணும் தெரியுமா? ஏசப்பாவை தேடி போகணும், அவர் பெரியவர், அவர்கிட்ட போனால் உன்னை வழி காட்டுறவர் மாத்திரம் இல்லை உன்னை உயர்த்துவார், அவர் ரொம்ப நல்லவர். நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன்னு, எப்படின்னா ஏசப்பாவோட வாழும்போது உனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, நீ எங்கேயும் கஷ்டப்பட தேவையே இல்லை, அவரை நீ தேடும்போது அவர் உனக்கு உதவி செய்வார். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாரு, ஒரு அடர்ந்த காட்டு பாதையில் ஒரு பயங்கரமான ஒரு பஸ் நிறைய மக்கள், பஸ் நிறைய ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கு, அந்த பஸ் பயங்கரமாக காட்டு பகுதியில் எப்படியெல்லாம் ரோடு இருக்கும் அப்படியே வளைஞ்சு இருக்கும்ல, வளைஞ்சு இருக்கும், அப்படி வளைஞ்சு ஃபாஸ்டா போகுது, உள்ள இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுறாங்க, ஐயோ ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே, இப்படி ஃபாஸ்டா போறாங்களே அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த லாஸ்ட் சீட்ல ஒரு சின்ன பாப்பா ஹாயா சந்தோஷமா சிரிச்சுட்டே வருது, எல்லாரும் பயப்படுறாங்க, இந்த குழந்தை மாத்திரம் சிரிச்சுட்டே வருது. அப்போ அந்த அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த சீட்டு பக்கத்தில் இருந்த சீட்டிலிருந்து ஒரு பெரியவர் கேட்டாராம், பாப்பா பாப்பா எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோமே, எப்படா இந்த பஸ் கவிழ்ந்து போடும் கவிழ்ந்துருன்னே எங்களுக்கு தெரியலையே அப்படி இருக்கும்போது நீ மாத்திரம் எப்படி இப்படி ஹாப்பியாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாப்பா சொல்லிச்சான், அது ஓட்டுறாருல்ல அது எங்கள் அப்பாவாக்கும், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் ஒரு நாள் என்ன தள்ளிப்பட மாட்டார், நான் கீழவே விழ மாட்டேன், அவர் கரெக்டாக போயிடுவார் அப்படின்னு. சூப்பராக இருக்குல்ல ஸ்டோரி? ஆ உண்மையாட்டு நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பாவும் அதே போல தான், நீ ஏசப்பா கூட தேடி அவரை தேடி அவரோடு கூட நீ வாழ்ந்துட்டேன்னு நினச்சிக்கையேன், உனக்கு எந்த இடத்துலையும் வழி தெரியாமல் போக மாட்டேன், எந்த இடத்துலையும் நீ ஏதாவது இழந்து போக மாட்டேன், அது மாத்திரம் இல்லை உன் லைஃப்பில் ஃபுல்லாக எப்போவும் சந்தோஷமும் சமாதானமும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஓகேவா? அதனால் நீ கண்டிப்பாக நம்ம தீம்படி அதிகமாக நீ கத்தரை தேடணும், அவர் உனக்கு எல்லா நேரத்திலையும் உனக்கு உதவி செய்ய போதுமானவர். ஒரு பாடல் பாடி நம்ம முடிச்சிடலாமா? ஒரு பாடல் பாடுவோம் சரியா?
ஆனா அவர் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. உம்மை போல யாருண்டு, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லையே சப்பா, உம்மை போல் அன்பு கூற யாரும் இல்லப்பா, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லையே சப்பா, உம்மை போல் அன்பு கூற யாரும் இல்லப்பா. தப்பான பாதையில் போய் அப்பாவை மறந்தடைந்தேன், இப்போதும் பாதம் வீழ்ந்தேன் அணைத்து கொள்ளுமே. தப்பான பாதையில் போய் அப்பாவை மறந்தடைந்தேன், இப்போதும் பாதம் வீழ்ந்தேன் அணைத்து கொள்ளுமே. எப்படி சூப்பர் பாட்டு இல்ல? ஏசோ பாட்ட நீயும் அவரை தேடும் போது அவர் உன் கூட இருக்கிறாரு, உனக்கு உதவி செய்கிறாரு. எதையும் நீ தேடி எதையோ தேடி தேடி போறதை விட உன் வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் நீ கஷ்டமா ஃபீல் பண்ற நேரத்துல அவரை தேடிப்போ, அவர் உனக்கு சூப்பரா உதவி செய்வார். ஓகேவா? நாளைக்கும் இதே போல 11 மணிக்கு பிபிஎஸ் ஸ்டார்ட் ஆகும். நீ அதுல கண்டிப்பா வந்திருக்கணும். நிறைய பிரயோஜனமான நிறைய காரியங்களை நீ கற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? இப்ப நம்ம ஜெபித்து முடிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து இந்த பிபிஎஸ் நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் தேவனே இந்த நாள் தீம்படி வாழ்ந்திட உம்மை அதிகமாய் தேட அவர்களுக்கு உதவி செய்வீராக கத்தாவே. விசேஷமாய் துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருந்தபடினால் ஸ்தோத்திரம். இதற்காக பிரயாசப்பட்ட உழைத்த இதிலே பயன்பட்ட ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, மென்மேலும் பெருக பண்ணுவீராக. இந்த விபிஎஸ் மிகுந்த பிரயோஜனமானதாய் மாற்றி கொடுப்பீராக. உம்முடைய அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா.